தமிழ் மக்களுக்கும் தூதர் சரவணனுடைய மதிய வணக்கங்கள். இப்போ நம்ம வந்து இந்த பிக் பாஸ் ஷோல கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பேர் இருக்காங்க. இதில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, சேரன் வந்து பூச நட்சத்திரம், சாண்டி வந்து ரோகிணி நட்சத்திரம். சேரன் 12/12/1965 பூச நட்சத்திரம் சுக்கிர திசையில் இருக்காரு. இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு கூடிய கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சுக்கரனுடைய நாள், சதய நட்சத்திரம். இப்போ ராகுடைய ஒரு நட்சத்திர சாரத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். இப்போ சேரன் ஐயா பார்த்தீங்கன்னா அவருக்கு 2022 வரைக்கும் அவயோகியான சுக்கர திசை நடக்குது. அவருடைய ஜாதகத்திலே கேது உச்சம் பெறுது, ராகு நீசம் பெறுது, சனி சந்திரன் ஆட்சி பெறுது. அவர் வந்து 2022 மேலே வர குரு திசையில் கேது சூரியன் புதனோட இணைஞ்சிருக்கனால அதில் வந்து உச்சம் பெறுவார் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு உறுதி. இந்த பிக்பாஸ் சீசனில் முதலிடத்தை அவர் வாங்கிறதுக்கான அமைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. பூச நட்சத்திரத்துக்கு 6 இடத்திலே சனி இருக்கிறது, அவயோக சுக்கர திசையில் இருக்கிறாரு. புகழ் வரும், பணம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. செரின் சிரிங்கர் இவங்களுக்கு வந்து 5/5/1986 உத்திரட்டாதி, அதாவது மீனராசியிலே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாங்க. இவங்களுக்கு உச்சம் சூரியன், ஆட்சி சுக்கிரன். இவங்க வந்து முதல் பரிசு அடிக்கிறதுக்கான தகுதி இல்லை, இரண்டாவது பரிசு வேணால் வாங்கலாம். ஆனால் வந்து அவங்களுடைய பிறந்த தேதி 5/5/86 கூட்டுத்தொகை 7, கேதுவுடைய எண். இன்னைக்கு நமக்கு ராகுடைய எண் வந்திருக்கிறதுனால இவங்க வந்து பட்டத்தை வெல்லப்போதும் இல்லை, இரண்டாம் பரிசை வெல்லப்போவதும் இல்லை, வெளியேறப்போவதுதான் உறுதி. சாண்டி மாஸ்டர் இவர் வந்து 5/7/1986 ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு சந்திரன் வந்து உச்சமாகுது, சுக்கரன் சந்திரன் பரிவர்த்தனை இருக்கு. இன்னொருத்தருக்கு போற வேண்டிய பரிசு இவர் தட்டி பறிக்க திறமை இருக்கு. இவருக்கு 5/7/86 கூட்டுத்தொகை 9 வருது, அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கவின் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 22/6/1996 இவர் வந்து ஒரு மலைப்பாம்பு போட வருவார். சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறதில்ல, பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுவார். அதாவது இந்த குட்டி குட்டி தலைவர் டைட்டில், இந்த டாஸ்கில் வின் பண்ணுறது, அதுக்கெல்லாம் ஆசைப்படுறதில்ல, டைட்டிலுக்கு மட்டும்தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அதுக்கான பல பாலிடிக்ஸை பண்ணார், அதில் எதுவும் செல்லுபடி ஆகல. இவருக்கு வந்து சந்திரன் உச்சமாகுது, ஆட்சி ஆகிறது சுக்கரன். நடப்பு திசை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு 33 வயசாகுது. ராகு தசை முடிஞ்சு குரு தசை தொடங்குது. இந்த ஏற்கனவே வெள்ளிக்கிழமை இப்போ குருவுடைய திசையில் இல்லை ராகுடைய திசையில் இவருக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் திட்டவட்டமான ஒரு உண்மை. முக்கன் ராவ் இவர் 20/10/1995 பிறந்திருக்காரு. இவர் உட்டா மிலிட்ரி ஆஃபீஸராக இருப்பார், பிடிவாத குணமுடையவர், நல்ல மனிதன். இவர் மக நட்சத்திரம் 4, புதன் உச்சம் பெறுது, ஆட்சி பெறுது சுக்கரன் செவ்வாய், இந்த ரெண்டும் வந்து ஆட்சி பெறுது. இவருக்கு ஜாதகம் வந்து யோகமான ஜாதகம். இவருக்கு அடிக்கிறதுக்கான அந்த டைட்டில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால இந்த சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுல முக்கன் ராவ், கவின், சாண்டி இந்த 3 பேரும் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் வருவாங்க. முக்கன் ராவுக்கு அதிகபட்சமாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் தர்சன் இவர் வந்து 17/9/1990 பிறந்தவர். இவருக்கு உச்சம் பெறது குரு, ஆட்சி பெறது சூரியன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்ம வெள்ளிக்கிழமை வச்சு பார்க்கும்போது இவர் இரண்டாவது பரிசு அடிக்கலாம், முக்கன் ராவ் முதல் பரிசு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ முதல் லாஸ்ட்லியா இவங்க வந்து 3 நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, 24/3/1995. இவங்களுக்கு வந்து சனி பகவான் மட்டும் ஆட்சியாக இருக்காரு. 3 நட்சத்திரத்துக்கு பேரெல்லாம் ரொம்ப கெட்டு போய் வீணா போயிருக்கிற ஒரு தனுசு ராசிக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் இந்த பொண்ணு ஒரு பிக் பாஸ்ல போய் கொஞ்சம் பேரை கெடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராகு நட்சத்திரம் அப்படிங்கிறதுல பார்க்கும்போது இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிற ஆளுங்க சாண்டி, கெவின், முகேன் ராவ், சரி, இந்த 4 பேருக்கு தான் முதல் பரிசுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது. இரண்டாம் பரிசுக்கான வாய்ப்பு செரின், தர்சன், ரெண்டாவது லாஸ்லியா, சேரன். இப்போ வந்து இந்த செரின், கவின், சாண்டி, முகேன் ராவ் இதில் பார்க்கும்போது முகேன் ராவுக்கு கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவருக்கு செவ்வாய் உச்சம் வருது, உச்ச பெறுது, புதன் வந்து ஆட்சியாக இருக்கு, அவருக்கு கொஞ்சம் திறமைகளும் இருக்கு. இப்போ கடைசி நேரத்தில் இவர் வின் பண்ணலாம், வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தர்சனோட இவர் வந்து முந்துறாரு.
இரண்டாவது இடத்துல வந்து சாண்டி, இல்லைன்னா சாண்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்ட தர்சனுக்கு மூன்றாவது இடத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இது வந்து பிரசன்ன அடிப்படையிலே ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது. கவின் வந்து நான்காம் எண் அப்படிங்கிறனால இன்னைக்கு சதய நட்சத்திரனால ஒரு வாய்ப்புல நீடிக்கிறாரு. அது வந்து இரண்டாவது மூன்றாவது பரிசுகளில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல் பரிசு முகன் ராவ் அப்படிங்கிறவருக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறது திட்டவட்டமான உண்மை, கிடைக்கலாம். இன்று கணிப்பில் வந்து இரண்டாவது பரிசு வந்து சாண்டிக்கும், மூன்றாவது பரிசு வந்து தர்சனுக்கும், நான்காவது கவினுக்கும் கிடைக்கிற மாதிரி என்னுடைய வரிசையை நான் அமைச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். இதில் சந்தேகம் ஏதாவது டவுட்டு இது தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் 82 20 75 22 88. நன்றி, வணக்கம்.